ஹாய் காய்ஸ், ஹவு டு டூ இட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஸ்ரீதரன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ நிறுவனம் ஃப்ரீ கால்ஸை வந்து எதற்கு வந்து நிறுத்தினாங்க, அதாவது ஜியோ டு அதர் நெட்ஒர்க்ஸ் வந்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இனிமேல் வந்து 6 பைசா ஒரு நிமிடத்திற்கு வந்து கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து ஜியோ நிறுவனம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்புக்கு பிறகு வந்து பொதுமக்களின் மத்தியில் வந்து சிலர் வந்து எப்படி வந்து பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்களா ஜியோ வந்து காசு வந்து பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பேசிக்கிறத நம்ம வந்து கேட்க வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த விஷயம் வந்து உண்மையிலேயே வந்து பொய்யானது, ஜியோ நிறுவனம் எதற்காக வந்து ஃப்ரீ கால்ஸை வந்து கேன்சல் பண்ணாங்க அப்படிங்கிற ரீசன், உண்மையான ரீசனையும், இதனால் வந்து ஜியோ நிறுவனத்திற்கு வந்து வருமானம் கூடுமா குறையுமா அப்படிங்கிறத பற்றியும் தான் வந்து ஒரு உண்மையை தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜியோ நிறுவனம் வருவதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா வந்து இன்டர்நெட் கட்டணம், அதே மாதிரி வந்து ரீசார்ஜ் வந்து செய்யணும் அப்படின்னா வந்து 200-300 ரூபாய்க்கு தான் வந்து பண்ணிகிட்டு இருப்போம். அதே மாதிரி வந்து 1 GB தான் 1 மாதத்துக்கே வந்து கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழலில் ஜியோ வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா 1 நாளைக்கு 1.5 GB, 1 GB, 4 GBன்னு வந்து கொடுக்க வந்து ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஜியோ நிறுவனம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அன்லிமிட்டெட் ஃப்ரீ கால்ஸ் அப்படிங்கிறதே ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஜியோ நிறுவனம் இப்போ வந்து ஃப்ரீ கால்ஸை வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் வந்து நிச்சயமாக இருக்கணும் இல்லையா? அது என்ன காரணம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ட்ராய் வந்து 2011 உச்சநீதிமன்றத்தில் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IUC கட்டணம், அதாவது இன்டர் கனெக்ட் யூசேஜ் சார்ஜ் அப்படிங்கிற கட்டணம் வந்து இப்போ வந்து விதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதை வந்து நாங்கள் வந்து படிப்படியாக குறைச்சி ஒரு காலகட்டத்தில் அந்த கட்டணமே இல்லாமல் செஞ்சுருவோம். ஸோ இதனால் வந்து பயனாளர்களுக்கு வந்து மிக குறைந்த கட்டணத்தில் வந்து பேசிக்க முடியும் அப்படின்னு வந்து ட்ராய் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து சொல்கிறாங்க. இந்த இன்டர் கனெக்ட் யூசேஜ் சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜியோ யூஸ் ஒரு ஏர்டெல் யூசருக்கு பேசுறாங்க அப்படின்னா, எங்கிருந்து கால் வந்து தொடங்குதோ, அதாவது ஜியோல இருந்து கால் பண்ணாங்க ஏர்டெலுக்கு அப்படின்னா, ஜியோ வந்து என்ன பண்ணணும், ஜியோ நிறுவனம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிடத்திற்கு 6 பைசா வீதம் வந்து ஏர்டெலுக்கு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஜியோ தானே இப்போ வந்து கட்டணம் வந்து அறிவிச்சிருக்காங்க, அப்போ ஏர்டெல் வந்து அறிவிக்கலையே, அப்போ ஏர்டெல் யூசர்ஸ் வந்து பண்ணுனா காசு இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். இங்கே தான் வந்து ஒரு ட்ரிக்கி பாயிண்ட்டே வந்து இருக்குது. அந்தோட விளக்கத்தை தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறீங்க. ஏர்டெல் யூசர் ஜியோவுக்கு பண்ணாலும், ஏர்டெல் யூசர் வோடஃபோனுக்கு பண்ணாலும், அவங்க வந்து ஒரு நிமிடத்திற்கு 6 பைசாங்கிறது கொடுத்து தான் தீரணும். எல்லா நெட்ஒர்க்குமே அந்த IUC சார்ஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எதற்காக இப்போ ஜியோ நிறுவனம் மட்டும் இப்படி வந்து ஃப்ரீயை வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி. அதுக்கான விளக்கம் தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோட வருகைக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஜியோ நம்பர் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸோ ஏர்டெல் அதே மாதிரி வோடஃபோன் நம்பர்ஸும் வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30-40 ரூபாய்க்குன்னு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ யூசர்ஸுக்கு வந்து மிஸ்டு கால் வந்து கொடுப்பாங்க. மேபி வந்து நகரத்தில் இருக்கவங்க இது மாதிரி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் இந்தியாவின் பெரும்பாலான இடங்களில் வந்து இதே தான் நடக்குது. அதை தான் ஜியோ வந்து ஒரு கணக்கு வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இதுவரை 25 கோடி முதல் 35 கோடி வரைக்கும் வந்து மிஸ்டு கால்கள் வந்து அதர் நெட்ஒர்க்லேருந்து வந்திருக்கு. ஒருவேளை வந்து இந்த ஃப்ரீ காஸ்ட் இல்லாமல் இந்த கால் வந்து இன்கமிங் காலாக மாறி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மிஸ்டு கால் கொடுக்காம அவங்க டைரெக்டாக கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 60-70 கோடி நிமிடங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த யூசர்ஸ் வந்து பேசியிருப்பாங்க, எங்களுக்கு வந்து லாபமாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டு கால் வந்த உடனே ஜியோ யூசர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மணிக்கணக்காக வந்து அடித்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அடித்து பேசுகிற ஒவ்வொரு நொடிக்கும் வந்து ஜியோ நிறுவனம் 6 பைசா வீதம் வந்து அந்த அதர் நெட்ஒர்க்காரங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் வந்து ஜியோ நிறுவனம் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13,500 கோடி ரூபாய்க்கு வந்து இது மாதிரி கொடுத்தே வந்து ஜியோ நிறுவனம் வந்து லாஸை வந்து சம்பாரிச்சிருக்கதா ஜியோ சார்பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து ஜியோ வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது அதர் நெட்ஒர்க்குக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து 6 பைசா வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி ஒரு தனி பேக்காக வந்து கொடுத்துருக்க, அதை வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஜியோவுக்கு லாபமா நட்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜியோவுக்கு லாஸ் தான். அதே மாதிரி இதில் ஜியோ வந்து மறைமுகமாக ஒரு செயலை வந்து செய்ய நினைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராயை வந்து கம்பல் பண்ண நினைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஜியோ ட்ராய் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி IUC கட்டணத்தை வந்து முற்றிலுமாக நீக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கறதுக்கு ஜியோ வந்து இதை வந்து செய்கிறாங்க. இந்த இதுக்கு முன்னாடி ட்ராய் வந்து என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னு
என்னென்னா, இப்போ 2017 தான் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக 6 பைசா ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது அதர் நெட்வொர்க்கு பண்ணிங்கன்னா ஐஎஸ்சி சார்ஜ் வந்து 6 பைசா கொடுக்கணும். அதே மாதிரி அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 ஜனவரி 1 முதல் இந்த கட்டணமே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ செப்டம்பர் மாதம் வந்து ஒரு மீட்டிங் நடந்தப்போ வந்து இந்த கட்டணத்தை வந்து நம்ம வந்து வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கும், ஆரோக்கியமான போட்டி நிலவுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து இவங்க சொன்னதுனால தான் இப்போ ஜியோ வந்து இந்த 6 பைசா ஸ்டாண்டை வந்து எடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்து ஆளாகிட்டாங்க. சரி, இப்போ இதில் இதன் மூலமாக ஜியோ வந்து என்ன செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6 பைசா நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டி இருப்பதனால கண்டிப்பாக வந்து ஒரு ஏர்டெல் யூசர் வந்து உங்களுக்கு மிஸ்டு கால் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து கால் நிச்சயமாக வந்து பண்ண மாட்டீங்க. ஸோ இதை தான் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து ஜியோ வந்து வைக்க நினைக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏர்டெல் யூசர் வந்து பேசணும்னு நினச்சா நீங்களே கால் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஜியோ யூசர் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அட்டாக். அதற்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ டு ஜியோ ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இப்போ வந்து வோடஃபோனோ ஏர்டெல்லோ வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களையும் வந்து ஜியோவுக்கு மூலமாக ஜியோவுக்கு வந்து போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்களும் வந்து ஜியோ குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீ கால்ஸ் வந்து பேசிக்கலாம். இது வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த 2 டார்கெட்டை வச்சு தான் வந்து ஜியோ வந்து இப்படி 6 பைசா வந்து நீங்கள் வந்து கட்டணமாக செலுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இது வந்து நிச்சயமாக ஜியோவுக்கு வந்து ஒரு பின்னடைவு தான். ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து ஃப்ரீ ஃப்ரீனே சொல்லி சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருந்த அவர்கள் முதன் முறையாக வந்து கட்டணம் அப்படின்னு சொன்னோடனே மக்கள் மத்தியில் வந்து ஒரு இது வந்து ஒரு விரக்தி வந்து நிலவி இருக்குது. அதனால் வந்து சிலர் வந்து சிம் கார்டை கூட மாற்ற வேண்டிய சூழலுக்கு வந்து உள்ளாகலாம். ஆனால் விரைவிலேயே வந்து ஜியோ நிறுவனம் வந்து இந்த 6 பைசா ஸ்கீமை வந்து கேன்சல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த உண்மையை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். வெறுமனே வந்து அம்பானியோட நிறுவனம் இப்படி தான் வந்து செய்வாங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து உண்மைக்கு மாறாக ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டேன். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தியிருக்கும். இது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து பார்ப்பதற்கு ஹவு தே டூ இட் தமிழ் லாங்குவேஜ் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலோ இல்லை ஏதாவது ஒரு டெக்னாலஜியை பற்றி நான் வந்து தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றேன், அதை வந்து எங்களுக்கு வந்து தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ கமெண்ட் செக்ஷனில் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக ஒரு புதிய வீடியோவை வந்து தமிழ் லாங்குவேஜ்லேயே ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து தர்றேன். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து அனுப்புங்க. நீங்கள் ஷேர் செஞ்சால் மட்டும்தான் வந்து என்னோடய வீடியோ வந்து பலருக்கும் வந்து போய் சேரும். தொடர்ச்சியாக இது மாதிரியான வீடியோக்களை வந்து பார்ப்பதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹவு டு டு இட் தமிழ். ஹாய் காய்ஸ், ஹவு டு டு இட்